ஏழாவது பார்க்க போகிற ஷார்ட் காயின் பார்த்தீங்கன்னா எஃப் டூ. உங்களுக்கு வந்து இந்த 45 பக்கத்தில் வந்து 3 ஆட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக வந்து 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அது ஃபுல்லாக 45 ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக எஃப் டூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ட்ரி பண்ண டேட்டா வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகாது. எட்டாவது வந்து பார்க்க போகிற ஷார்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஆல்ட் என்டர். ராஜா கீழே வந்து நான் குமார்னு வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் டேரெக்டாக என்ட்ரு கொடுத்தேன்னா வந்து கீழே செல்லுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக ஆல்ட் என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கீழே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து குமார்னு டைப் பண்ணிக்கலாம். ஈஸியாக டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைன் ஆகிடும். ஒன்பதாவது பார்க்க போகிற ஷார்ட் காயின் பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர். ரவின்ற நேம் பார்த்தீங்கன்னா ரெக்டருக்கு வந்திருக்கேன். சேம் அதே மாதிரி அண்டுக்கும் நான் கொடுக்கணுன்னா எஃப் ஃபோரை கிளிக் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகிடும். பத்தாவது பார்க்க போகிற ஷார்ட் காயின் பார்த்தீங்கன்னா எஃப் செவன். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஷீட்டில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுன்னா எஃப் செவன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெல் செக் வந்து ஓப்பன் ஆகும். லெவன்த்தாக பார்க்க போகிற ஷார்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் எஃப் லெவல். புதுசாக ஒரு ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும்.